நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த பல சம்பவங்களை நான் இந்த நிகழ்ச்சியில சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பல அன்பர்களுடைய பேராதரவோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல தொலைபேசி எண்ணை எப்படியோ கண்டறிந்து என்னோடு பேசுகிறார்கள். என்றைக்காவது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஏன் இந்த நிகழ்ச்சி வரவில்லை என்று என்னை கேட்டு காரணம் தெரிந்து கொண்டு விளைகிறார்கள். ஒரு 10-15 நிமிடங்கள் தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பல லட்சம் அன்பர்களுக்கு மிகப்பெரிய மன அமைதியையும் தெளிவையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காரணம் மகா பெரியவர் அவர்கள். நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை நான் இந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அந்த நேர கட்டுமானத்திற்கு ஏற்ப நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில சம்பவங்களை எல்லாம் ஒரு நாள் பூரா பேசலாம், அவ்வளவு சங்கதிகள் அதுல உண்டு. ஆனால் எனக்கு வந்து 10 நிமிஷம் என்கின்ற ஒரு வரையறை இருக்கிறதுனால அந்த வரையறைக்குள்ளே சுருக்கமாக நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது சில சங்கதிகள் விடுபட்டு போய் விடுகின்றன. அப்படி விடுபட்டு போகும் பொழுது அடடா இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கலாமே எல்லாம் எனக்கு ஏற்படுவது உண்டு. இருந்தாலும் அவருடைய ஆசையினாலே நான் வந்து இதை ஒரு கைங்கரியம் போலத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து இதில் பேசி கொண்டிருக்கின்றேன். இது வந்து எனக்கும் வந்து நான் வந்து இந்த தகவல்களை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, எனக்கு நானே கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை இந்த தகவல்களை நான் சேகரிக்கும் பொழுது எனக்குள்ளேயும் ஒரு பக்தி சிலிருப்பு, எனக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியம். என்னை வந்து 2 கோணத்துல பிரிச்சுக்கலாம். பெரியவரை நான் தெரிந்து கொண்ட பிறகு என்று சொல்லலாம். நானும் ஒரு சாமானியப்பட்ட மனிதன், எனக்கும் நிறைய பலவீனங்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெரியவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச 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 என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாறிக்கொண்டு நாம் வாழ்க்கையில எப்படி வாழணும், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் எப்படி ஒதுக்கி தள்ள வேண்டும், நாம் வந்து எந்த அளவிற்கு திட சித்தத்தோடு நம்முடைய அன்றாட காரியங்களை நாம் செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது போன்ற பல அற்புதமான நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியின் காரணமாக எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களோட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது உவே சுவாமிநாதையர் என்று சொல்லப்படுகிற தமிழ் தாத்தா, அதாவது பழைய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஏடுகளை எல்லாம் தேடி தேடி கண்டறிந்து அவைகளை எழுதி புத்தகமாக்கி சமூகத்திற்கு தந்தவர் உவே சுவாமிநாதையர். அவரை தமிழ் தாத்தா என்று இந்த உலகம் கொண்டாடுகிறது. தமிழ் தாத்தா திரு உவேசா அவர்களும் நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகளும் சந்தித்து கொண்ட தருணங்கள் பல. அந்த தருணங்களிலே அவர்களுடைய உரையாடல், அதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கின்ற சங்கதிகள், அவைகளை எல்லாம் கேட்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். உவேசா அவர்கள் ஒரு முறை பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது அவருக்குள்ள வந்து ஒரு கருத்து, அதாவது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு, அதாவது தஞ்சை வாணன் கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், கோவை அப்படின்னு சொன்னா 96 பிரபந்த வகைகளிலே ஒன்று. இதுல வந்து சிருங்கார ரசம் ரொம்ப பிரதானமாக இருக்கும். மாணிக்கவாசக சுவாமிகள் கூட திருக்கோவையார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். தஞ்சாவூரில் வாழ்ந்த வாணன் என்பவனுடைய வள்ளல் காவியம் அப்படின்னு இந்த தஞ்சை வாணன் கோவைக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அவனை பத்தி ஒரு கதை உண்டு. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய வள்ளல், புலவர்களை எல்லாம் அவன் வந்து போட்டி போட்டு கொண்டு ஆதரித்தவன். அவன் ஊர்ல இல்லாத சமயம் அவனை வந்து தேடிக்கொண்டு வந்து அவனை பாடுகிறார்கள். அவர்களை வெறுங்கையில் அனுப்புவதற்கு தஞ்சை வாணனுடைய மனைவிக்கு மனமில்லை. அவள் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, அவள் வந்து தங்க தேங்காய்களை அவர்களுக்கு, தங்கத்துல செய்த தேங்காய் அவைகளை அந்த புலவர்களுக்கு பரிசாக தருகிறாள். அவர்கள் அந்த தேங்காயோடு திரும்பி செல்லும் பொழுது எதிரிலே அவன் ஊருக்கு சென்றிருந்த தஞ்சைவாணன் திரும்பி வருகிறான்.
வந்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய தேங்காயை பார்த்துவிட்டு என்ன இது என்று கோபித்து கொண்டு அதையெல்லாம் திரும்ப கேட்கிறான். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், அதாவது ராணி வந்து அவசரப்பட்டு நிறைய கொடுத்துட்டா அப்படின்னு, தங்கத்தையே அள்ளி கொடுத்துட்டா அப்படின்ற கோபமா அல்லது என்ன என்று தெரியலையே என்று அவர்கள் பதைத்து நிற்கிறார்கள். இதை கேட்கும் பொழுது நமக்கும் ஒரு பதைப்பாக இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்யறான்னா, ராணி கொடுத்தது ரொம்ப, எப்பொழுதுமே புலவர்களை வந்து ரொம்ப நம்ம வந்து சாதாரணமாக நடத்தக்கூடாது, அவர்களுடைய தமிழும் அவர்களுடைய கவிதையும் ரொம்ப விலை மதிப்பில்லாதது என்று அந்த தேங்காயின் மேல் நவரத்தினங்களை பதித்து அதை கூடுதல் மதிப்புக்குரியதாக்கி அவன் திரும்பி தரும் பொழுது, அப்போதுதான் அவர்களுக்கு மனைவியும் சரி கணவனும் சரி வள்ளல் தன் போட்டி போடுகின்றவர்கள் அப்படின்னு தெரியுது. இது வந்து தஞ்சை வாணனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு சம்பவம். சரி, இதுக்கு இப்ப என்ன, இதுக்கும் உவேசா அவர்கள் பெரியவரை சந்தித்ததற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறீர்கள் அப்படின் பொழுது, பொதுவா பெரியவர் வந்து தன்னை சந்திக்கின்றவர்கள் வந்து எந்த மாதிரியான அறிஞர்களோ அதற்கு ஏற்ப உரையாடுவார். அப்போ இவர்கிட்டையும் உங்களுடைய தேடல் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறதா, புதிதாக என்ன நூல் கிடைத்தது, அது என்ன அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவர் சொல்றார், தஞ்சைவாணன் கோவை அப்படின்னு ஒரு நூல், எனக்கு பல சங்கதிகள் தெரிய வந்தது. அது வந்து ஒரு பிரபந்த வகைகளில், 96 பிரபந்த வகைகளில் ஒன்று. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தஞ்சைவாணன் வாழ்ந்தது தஞ்சாவூர் இல்லை. ஏன்னா தஞ்சாவூர்ல அவன் எங்கேயும் வாழ்ந்ததற்கான எனக்கு அறிகுறி இல்லை, தடயங்களே இல்லை. ஆனால் தஞ்சை வாணன் கோவை அப்படின்னு போட்டிருக்கேன், எனக்கு அதுதான் புரியல. தஞ்சாவூரில் வாழாத ஒருவனுக்கு எப்படி அப்படின்னு எனக்கு புரியல. மானாமதுரை பக்கத்துல தஞ்சாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் ஒருவேளை அவன் வாழ்ந்திருக்கலாம். அதனால தஞ்சாபுரத்தான் சுருக்கி தஞ்சை வாணன் சொல்லிட்டு அவன் எனக்கு ஐயப்பாடு, இதை எப்படி தெளிவுபடுத்தி கொள்ளுவது நிறுவுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உவேசா அவர்கள் பெரியவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பெரியவர் சொல்றார், நீங்கள் சார் சொல்றதுதான் ரொம்ப சரி, தஞ்சாக்கூரை வாழ்ந்தவர் தான் அவர். இது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நான் சொல்றேன், தஞ்சாவூருக்கு பக்கத்துல புலவசேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர் காஞ்சி 1783 விஜய ரகுநாத பெரிய உடையார் மடத்துக்கு தானம் தந்த ஊர், அதனால எனக்கு இதை பத்தி தெரியும். ஏன்னா இது மடத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தை தொட்டு ராஜா பேரை சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது எப்பொழுதுமே இந்த புலவர்கள் இருக்கா இல்லையா, புலவர்கள் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு புலவசேரி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த புலவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரசனை போய் பார்த்து அவர்கள் வந்து அவனை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே உங்களுடைய சந்தேகம் சரிதான், அந்த தஞ்சை வாணன் என்பவன் தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்தவன் அல்ல, தஞ்சாவூரை சேர்ந்தவன் தான். நீங்கள் வந்து அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை, அதாவது இங்க இருக்கக்கூடிய மானாமதுரை பக்கம் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு ரொம்ப இந்த தகவல் பெரியவர்கிட்ட இருந்து, அதாவது சான்று கிடைத்த உடனே உவேஸ் அவர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதாவது காஞ்சி மகா சுவாமிகள் வந்து ஒரு சன்னியாசி, அவர் வந்து புராணங்களை பற்றி பேசுவார், மேல அவருக்கு வந்து நவீன இலக்கியங்கள் இன்றைய நடைமுறை வாழ்க்கை இருக்கிறது இல்லை. ஏன்னா அவர் சன்னியாசி, 13 சன்னியாசி ஆகிட்டவர். காலேஜ் பக்கமோ பள்ளிக்கூடம் பக்கமோ நூலகங்கள் பக்கமோ ஒதுங்குவதற்கே அவருக்கு வாழ்க்கையில இடம் கிடையாது. அவருக்கு 24 மணி நேரமும் மடத்துல பூஜை செய்து கொண்டு பக்தர்களை சந்தித்து கொண்டிருப்பதற்கு தான் நேரம், மிச்ச நேரங்களெல்லாம் தியானம் தவம் என்று போய்விடும். ஆகினால அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு ஒரு மிக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர மற்றது கிடையாதுன்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்து எல்லாருக்குமே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு கருத்து தான் உவேசா அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு பெரியவர், அதாவது உவேசா அவர்கள் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டார். பெரியாக சன்னியாசியாக இருந்தாலும் அவர் வாசிப்பாளர், அவர் வந்து நன்கு யோசித்து 4 வகை விஷயங்களையும் தெரிந்து கொள்கின்றவர், அளப்பரிய ஞாபக சக்தி கொண்டவர், முக்கால திருகால ஞானி என்று சொல்லுகிறோமே அது வந்து அவருக்கு மிக பொருந்தும் அப்படிங்கிற ஒரு பேர் உண்மையை இந்த இடத்துல திரு உவேசா அவர்கள் தெரிந்து கொண்டார். உவேசாவுக்கும் பெரியவருக்குமான சந்திப்பு இப்படி ஒரு ரசமான சங்கதி, இதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கும் ஒரு புதிய செய்தி தெரிய வருகிறது அல்லவா. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.